அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குரு கேது சேர்க்கையால் கோடீஸ்வரராக உயரப்போகும் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிங்க, வாங்க இனி பிடிப்பலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 12 வீட்டுக்கு அதிபதி, 12 வீட்டுக்கே பயிற்சியானார். இந்த பயிற்சியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து ஒரு வருட காலம் இருக்க போகிறாங்க. இந்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு நிறைய தன வரவு கொடுப்பாங்க. இந்த 12 இடம் விரயஸ்தானம் தானே, எப்படி தன வரவு கொடுப்பார் அப்படின்னா, அந்த தனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்தாக வந்து அமையும். அதாவது பணமாக இல்லாமல் பொருளாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் கையில் வந்து எவ்வளோ காசு வந்தாலும் அது தங்காது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு முதலீட்டுக்கு வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நீங்கள் நிறைய செலவினங்கள் செஞ்சாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சநிலையை அடைய வைப்பார். அதாவது சொத்து வகையிலேயோ அல்லது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி காப்பீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லேயோ நீங்கள் அதிகமாக வந்து முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, புது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் 6 இடத்துல அமர்ந்த ராகு, 6 இடத்துல ராகு அமர்ந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வகையான யோகம் அப்படின்னு சொல்லலாம், லக்ஷ்மி யோகம்னு சொல்லலாம். அதாவது 6 இடத்துல ராகு இருப்பவர்கள் வெற்றி, அதாவது ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குருபவனுடைய பார்வையும் சேர்ந்திருக்கு இல்லையா, இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய யோகம் வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரி தொல்லைகளே இருக்காது இந்த ஒரு வருட காலம். ஏன்னா ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 இடத்துல இருக்கார் இல்லையா, குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை எல்லாமே விலகும். இனி வரும் காலங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் கூட சொல்லலாம். அந்த வகையில் ஏழைச்சனுடைய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி ராசிகளையே வந்து பயிற்சியாக போகிறார். எப்போன்னா ஜனவரி மாதம் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார். அடுத்து 2 கட்ட ஏழை சனி உங்களுக்கு வந்து துவங்க போகுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி வந்து கெடுபலன்களை செய்யாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே ராசியில் தான் இருக்கார். ஆனாலும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எச்சரிக்கையோடு செய்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை தரும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற ஆடையை வந்து அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும். கொண்டைக்கடலை மாலையை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு வந்து நீங்கள் சாத்துங்க, அது உங்களுக்கு வந்து விசேஷ பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து தேடித்தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.